ஹை ஸ்பைடர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மொபைல் என்னன்னு பாத்தீங்கன்னா விவோல இருந்து புதுசா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த விவோ V30 சீரீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி புதுசா லான்ச் ஆகிற மொபைல்ஸ் பத்தின ரிவ்யூஸ் அண்ட் ஃபீச்சர் ஸ்பெசிபிகேஷன், அந்த ஒரு சில கேஜெட்ஸ் பத்தி, நிறைய டெக்னாலஜி பத்தின ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பத்திலாம் நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்கும் ஒரு டிஸ்க்ளைமரை சொல்லிடுறேன். இந்த வீடியோவை பார்த்துருக்க நீங்க யாராச்சும் விவோ V29 சீரீஸ், அதாவது விவோ V29 ப்ரோவோ V29 வச்சுட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை பார்க்கும்போது பயங்கர கடுப்பாகும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் விவோ V29 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கூட விவோ V29 ப்ரோல எடுத்த ஒரு வீடியோ தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, விவோ வந்துட்டு விவோ V27ல இருந்து 29க்கு அப்டேட் பண்ணும்போது பெருசா எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணல. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, ஐபோன் வந்துட்டு ஐபோன் 13ல இருந்து 14 சேஞ்ச் ஆகும்போது எப்படி கேமராவோட பிளேஸ்மெண்ட்ஸையும் அரேஞ்ச்மெண்ட்டையும் மட்டும் மாத்திட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்கிரேடுன்னு சொன்னாங்களோ, அதே தான் விவோவும் இந்த இடத்துல பண்ணியிருந்தாங்க. விவோ V27க்கும் 29க்கும் பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா ஃபீச்சரும் ஒரு ஆரா லைட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு அப்கிரேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 29 வச்சிருந்தவங்களும் 29 பார்க்கும் போது அந்த அளவுக்கு ஒரு இந்த மாதிரி வெறுப்பாகிற இதெல்லாம் கிடையாது. ஆனா இப்போ 29க்கும் 30க்கும் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நிறைய பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான், ஆனா பாத்தீங்கன்னா அதுவுமே ஏன் நமக்கு 29 கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி காண்டாகிற விஷயமா இருக்கு. அதை தவிர்த்து இன்னும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி 30 வாங்கியிருக்கலாமா அப்படின்ற ஒரு ஃபீல கொடுக்கும். இன்னும் சில பேருக்கு இதை எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு நம்ம விவோ V30 வாங்கலாமான்னு கூட தோணும். ஸோ அது ஏன் என்னன்றதெல்லாம் பத்தி நீங்க வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் 29க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் புரியும். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப யாராச்சும் 30 வாங்கலாம்னா இதுல என்ன பிளஸ் இருக்கு, 30 வாங்குறதுக்கான பிளஸ் என்னன்றதுமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸ்டார்டிங்லேயே நான் இந்த மொபைல்ஸோட ப்ரைஸிங்கை சொல்லிடுறேன். விவோ V30 வந்துட்டு நமக்கு 37,999 அவைலபிளாக இருக்குது. இதுவே விவோ V30 ப்ரோ பார்த்தோம்னா நமக்கு 46,999 அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு நீங்கள் கேட்கலாம், இந்த ப்ரைஸிங்க்கு நான் இந்த மொபைலை வாங்குறதுக்கு ஆல்ரவுண்டரான iQOO 9 ப்ரோவோ அப்படி இல்லைன்னா OnePlus 12R இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் போட்டு iQOO 12 கூட வாங்கிடலாமே, நான் எதுக்கு இந்த மொபைலை வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா, விவோவில் எப்பவுமே வி சீரீஸ் கேமரா ஃபோக்கஸ்டு மொபைலாக இருக்கும், கேமரா ஃபோக்கஸ் பண்ண ஒரு மொபைலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுவுமே ஒரு கேமரா ஃபோக்கஸ்டு மொபைல் தான். கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் யாராச்சும் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் வாங்கணும், அதே நேரத்தில் அந்த மொபைல் வந்துட்டு கேமரா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ்டாக இருக்கும், கேமராவுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அது இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு கண்ணை மூடிட்டு நீங்கள் விவோ V30 தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் கேமரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம்ன்றதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல்ஸோட பாக்ஸ் கண்டென்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். பாக்ஸ் கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஹேண்ட்செட் இருக்கு, அதுக்கப்புறமா புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, சிபியூ கேஸும் இருக்கு, அண்ட் தென் சார்ஜிங் கேபிள் வந்து Type-A to Type-C கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் அடாப்டர் வந்து 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் வந்துட்டு பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலா சிம் கார்டு இஜெக்டருமே இதுல இருக்கு. பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தோம்னா இவ்வளவுதான். டிசைன் பார்த்தோம்னா விவோ இந்த இடத்துல வந்துட்டு விவோ V30 சீரீஸை வந்துட்டு இந்தியாலேயே ஸ்லிம்மஸ்ட் அண்ட் தின்னஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்றாங்க. அந்த தென் இது வந்துட்டு ஒரு கர்வ்டு டிஸ்பிளே கொண்ட ஒரு மொபைல் தான் இது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேவும் கிளாஸ் தான், பின்னாடி பேக் பேனலும் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இதை வந்துட்டு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்பீக்கர்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு இந்த வாட்டியும் மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. 27 இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர் வந்துட்டு இப்போ நிறைய மொபைல்ஸ் வந்துட்டு 35,000 டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் விவோ வந்துட்டு 27 சீரீஸ்லையும் சரி, 29லையும் சரி, இப்போ 30லையும் சரி, இப்போ வரைக்கும் அந்த மோனோ ஸ்பீக்கரை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருக்காங்க. சிம் கார்டுன்னு பார்த்தோம்னா நம்ம டியூவல் நானோ சிம் போட்டுக்க முடியும், எஸ்டி கார்டு போடுற சப்போர்ட் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு கிடையாது. கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம விவோ V30 ப்ரோக்கு வந்துட்டு அந்தமான் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு கலரும், கிளாசிக் பிளாக்னு சொல்லிட்டு ரெண்டு கலர்ல வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவே 30 பார்த்தீங்கன்னா சேம் அந்தமான் ப்ளூ கலரும் கிளாசிக் பிளாக்கும் வந்துட்டு, இது மட்டும் இல்லாமல் பீகா கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் வேரியன்ட் சொல்லலாம். ஏன் அது ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதில் வந்துட்டு கலர் சேஞ்சிங் பேக் பேனல் இருக்கு, நம்ம அதில் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். இந்த மாதிரி மூணு கலர்ல வந்துட்டு 30 வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. வெயிட்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு 30 ப்ரோ வந்துட்டு நமக்கு 189 கிராம்ஸ் இருக்கு. 30 பார்த்தோம்னா நமக்கு 187 கிராம்ஸ் இருக்கு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு போர்ட்ரேட் லென்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க, அதனால அந்த 2 கிராம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு மொபைலையும் காமனாக தான் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்பெக்ஸை வந்துட்டு நான் சைட்லையும் கொடுக்குறேன். 6.7 இன்ச்சுக்கு ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா மொபைலையும் காமனாக கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது 1.5K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு AMOLED டிஸ்பிளே தான் இது வந்துட்டு. ரெஃப்ரெஷிங் ரேட் பார்த்தோம்னா நமக்கு 60Hz to 120Hz வரைக்குமே இது சப்போர்ட் பண்ணும்.
பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா நம்ம எச்டிஆர் கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது 2800 நிட்ஸ் வரைக்கும் கொடுக்கும். நார்மலா நம்ம மேனுவலா வந்துட்டு நம்ம ஃபுல் பண்ணும் போது பாத்தீங்கன்னா 1200 நிட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதுல 300 ஹெர்ட்ஸ் வந்துட்டு டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து இந்த டிஸ்பிளேவை பாதுகாக்கிறதுக்காக நமக்கு ஸ்டார்ட் எக்ஸ்டென்ஷன் ஆல்பா அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்காங்க. இதுல நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதே ப்ரொடெக்ஷனை தான் வந்துட்டு விவோ வந்துட்டு அந்த விவோ எக்ஸ்100க்கு கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஒரு 1 லேக் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 1 லேக்கு லான்ச் ஆன ஒரு மொபைல். அந்த மொபைல் என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்களோ அதே ப்ரொடெக்ஷனை இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இங்க நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு மொபைலையும் வேற வேற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு விவோ V30 Pro பர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம். இங்க விவோ V30 Pro வந்துட்டு நமக்கு மீடியா டெக் டிமென்சிட்டியோட 8200 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு 4 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். ஸோ அதனால சின்ன ப்ராசஸர் அப்படின்றதுனால நமக்கு பவர் கன்சப்ஷன் வந்துட்டு ரொம்பவுமே கம்மியா தான் எடுத்துக்கும். ரேம்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 8GB RAM 12GB RAM கொடுத்துருக்காங்க LPDDR5X சப்போர்ட்டோட. இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க தான் விவோ V29ல வந்துட்டு நமக்கு LPDDR4X தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல LPDDR5X கொடுத்துருக்காங்க. இதனால என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடு வந்துட்டு கொஞ்சம் அதை விட இது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் தென் நமக்கு ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 256GB வேரியன்ட் ஒன்று இருக்கு, 512GB வேரியன்ட் ஒன்று இருக்கு. இதோட டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நமக்கு காப்பி பேஸ்ட் பண்றதுக்குலாம் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 4.0 கொடுத்துருக்கலாம். ஏன்னா 47,000 கிட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்றப்போ 4.0 கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பாண்டபிள் ரேம் பார்த்தீங்கன்னா அப் டு 12GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 12GB வேரியன்ட் வாங்குறீங்கன்னா நார்மலாக பிசிக்கல் ரேம் மட்டும் இல்லாமல் விர்ச்சுவலாக நீங்கள் 12GB எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால டோட்டலாக நமக்கு 24GB ரேம் கிடச்சிரும் இந்த மொபைலில். ஸோ இதனால் நீங்கள் ஆக்டிவாக அட் அ டைமில் 48 ஆப்ஸை வந்துட்டு பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விவோ V30ல பார்த்தோம்னா நமக்கு Snapdragon 7 Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர் தான். ஸோ இதுவுமே பவர் கன்சப்ஷன் கம்மியாக தான் இருக்குனாலும் இது விவோ V30 Pro விட இன்னமும் கம்மியாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா விவோ V30 Pro இருக்க ப்ராசஸர் வந்துட்டு இதை விட பவர்ஃபுல்லான ப்ராசஸர். அதனால பவர் கன்சப்ஷன் கொஞ்சம் அதை லைட்டான டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை விட இது வந்துட்டு ரொம்பவுமே கம்மியாக கன்சப்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ரேம்னு பார்த்தோம்னா இங்கேயும் நமக்கு 8GB RAM அப்படி இல்லைன்னா 12GB RAM தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நமக்கு LPDDR4X தான் கொடுத்துருக்காங்க. அங்கே நமக்கு ப்ரோ வேரியன்ட் அதனால 5X கொடுத்தாங்க. இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு 4X தான் கொடுத்துருக்காங்க. ரோம்னு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு வேரியன்ட் இருக்கு, ஒன்று 128GB தான் கொடுத்துருக்காங்க லோ வேரியன்ட் வந்துட்டு. அப்படி இல்லைனா நம்ம 256GB வேரியன்ட் வந்துட்டு வாங்கிக்க முடியும். ரோம் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்துட்டு அதை விட அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 29 Pro வேரியன்ட்லேயே நமக்கு UFS 2.2 தான் கொடுத்தாங்க. பட் இந்த இடத்துல இவங்க இந்த 2.2 வந்துட்டு நார்மல் வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரோ வேரியண்ட்டுக்கு 3.1 கொடுத்துருக்காங்க. பட் 29ல அதை கூட இவங்க பண்ணலை. ஸோ இதுவுமே கட்டுப்பேற்றுற ஒரு விஷயமா தான் இருக்குது. அந்த அதில் கொடுத்துருந்த மாதிரி விவோ V30 Pro கொடுத்துருக்க மாதிரியே நமக்கு இங்கே விவோ V30லேயும் வந்துட்டு எக்ஸ்பாண்டபிள் ரேம் வந்துட்டு அப் டு 12GB கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நமக்கு 12+12 24GB ரேம் கிடச்சிரும். இதனால் நம்ம 48 ஆப்ஸ் வரைக்கும் பேக்ரவுண்டில் மல்டி டாஸ்கிங்காகவும் இந்த மாதிரி ரன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா ரெண்டு மொபைலுக்கும் காமனாக தான் கொடுத்துருக்காங்க. பன்டச் ஓஎஸ் மேலே Android 14 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி அப்டேட்ஸுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து எப்பவும் கொடுக்குற மாதிரி ப்ளோட்வேர்ஸுமே இதில் ஒரு சிலது இருக்க தான் செய்யுது. பட் அதை நம்ம அன்இன்ஸ்டாலுமே பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல கடுப்பேற்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவோ V29ல நமக்கு கொடுத்தது வந்துட்டு 2 இயர்ஸ் தான் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தாங்க. அதாவது Android 13 கொடுத்தாங்க. அந்த 13 பார்த்தீங்கன்னா முடிய போகிற டைமில் Android 13 முடிய போகிற டைமில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 கொடுத்துட்டு 2 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தாங்க. 2 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்னா நமக்கு Android 15 வரைக்கும் தான் கிடைக்கும். அது வாங்கினப்பவே Android 13 முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 நமக்கு 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்தோன்னா நமக்கு 15, 16, 17 வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா விவோ V29 யூசர்ஸ்க்கு ரொம்பவுமே கடுப்பேற்ற ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கடுப்பேற்ற விஷயம் தான் இது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பேட்டரின்னு பார்த்தோன்னா அதுவுமே ரெண்டு மொபைலுக்கும் காமனாக தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 watts ஃபிளாஷ் சார்ஜிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அடாப்டர் நமக்கு பாட்ஸ்லேயே கிடைச்சிரும். 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 45 minutes தான் எடுத்துக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்துட்டு பேட்டரியோட ஹெல்த் வந்துட்டு 1600 cycles வரைக்குமே டியூரபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1600 டைம்ஸ்னா
நீங்க ஒவ்வொரு தடவையும் ஃபுல் சார்ஜ் பண்றது. இன்னும் டீப்பா பாக்கணும்னா 4 இயர்ஸ் வரைக்கும், 4 வருஷம் வரைக்கும் இந்த மொபைல நீங்க யூஸ் பண்ணாலுமே பேட்டரி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவோ வந்துட்டு கிளைம் பண்றாங்க. பட் இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு விவோ V29ல கிடையாது. அதாவது 5000 mAh பேட்டரியும் கிடையாது. நம்ம கொடுத்துருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 4600 mAh தான். அப்ப எதுக்காக 4600 mAh கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க, ஸ்லிம்மா மொபைல கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 4600 mAh கொடுத்ததா சொன்னாங்க. பட் இப்ப இந்த இடத்துல விவோ V30 பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு 5000 mAh கொடுத்து மொபைல வந்துட்டு, அதாவது இந்தியா ஸ்லிம்மஸ்ட் போனா வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டரி வந்துட்டு 4 இயர்ஸ் வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப வெறுப்பேற்ற ஒரு விஷயம் தான். கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா நமக்கு விவோ V30 Pro வந்துட்டு 8 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைஃபை 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே விவோ V30 நம்ம பார்த்தோம்னா 7 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே வைஃபை 6 கொடுத்துருக்காங்க, ஆனால் ப்ளூடூத் வந்துட்டு 5.4 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ வேரியண்ட்டுக்கே ப்ளூடூத் 5.3 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் நார்மல் வேரியண்ட்டுக்கு வந்துட்டு ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதுல கொடுத்துருக்க ப்ராசஸர் வந்துட்டு புது ப்ராசஸர், அதாவது ஸ்னாப் டிராகன் 7 Gen 3 வந்துட்டு புதுசுன்றதுனால இந்த புது வெர்ஷனை சப்போர்ட் பண்ணும். ஆனா அதுல கொடுத்துருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 இயர் பழைய ப்ராசஸர். என்னதான் பவர்ஃபுல்லான ப்ராசஸரா இருந்தாலும் அது 1 இயர் பழசு. ஸோ அதனால இந்த ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ற ரீசன்னால அந்த இடத்துல 5.3 கொடுத்துருக்காங்க. கேமரான்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இங்கே விவோ V30 Pro வந்துட்டு மெயின் கேமராவாக 50 MP சோனி IMX920 சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா நமக்கு விவோல இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆயிருந்த VOX100 பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh அரௌண்ட் 1 lakh லான்ச் பண்ணி அந்த மொபைல கொடுத்துருந்தேன். அதே சென்சார் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு IQ9 Pro கொடுத்துருந்தாங்க. இப்போ அதே சென்சாரை தான் நமக்கு இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல ரொம்ப நல்லாவுமே ஆப்டிமைஸுமே பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் கேமரா என்னன்னு பார்த்தோம்னா 50 MP அல்ட்ரா ஒயிட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா வந்துட்டு ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் 50 MP 2X சோனி IMX876 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா திரும்பவும் ஒரு 50 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது கூடவே ஜீஸோட கேலிபிரேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜீஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டோவோட குவாலிட்டி, அதாவது கேமராவை டியூன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். சவுண்டுக்கு டியூன் பண்ணுறதுக்கு மெரிடியன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, சவுண்டை வந்துட்டு டியூன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சவுண்ட் டியூனிங் போட்டோ டியூனிங்லாம் ஒரு சில கம்பெனிஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒன் பிளஸ்ல பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பிளேட் யூஸ் பண்ணுவாங்க, ரெட்மி வந்துட்டு லைக்கான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இது யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி விவோ யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீஸ். ஸோ இவங்களோட கேலிபிரேஷன் இருக்கிறதுனால இந்த மொபைலில் ஃபோட்டோவோட கிளாரிட்டி இன்னுமே நல்லா இருக்கும். ஃபோட்டோவோட அந்த லுக்கு அந்த கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் கொடுத்துருக்க 450 MP கேமரா வாங்கியுமே நம்ம வந்துட்டு 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுன்றது ரொம்பவுமே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். விவோ V30 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே கொடுத்துருக்க அதே கேமராஸ் தான் நமக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவாக 50 MP சோனி IMX920 அதே கேமரா தான் இங்கேயும் நமக்கு இருக்கு. அல்ட்ரா ஒய்டாக பார்த்தோம்னா ஒரு 50 MP சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செல்ஃபிக்கு ஒரு 50 MP கொடுத்துருக்காங்க. இங்கே இல்லாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க 50 MP டெலிஃபோட்டோ வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல கொடுக்கல. அண்ட் தென் நமக்கு இங்கே ஜீஸ் கேலிபிரேஷனும் இந்த இடத்துல கிடையாது. இதை தவிர்த்து இங்கே கொடுத்துருக்க 3 50 MP கேமராஸை யூஸ் பண்ணியுமே நம்ம வந்துட்டு 4K 60 FPS வரைக்கும் நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 5Ds ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆயிடுச்சு, இருந்தாலும் வியூவிங் நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அதர் ஃபீச்சர்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் தண்ணி பட்டாலுமே நம்ம மொபைல் வந்துட்டு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. அதுக்கு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுறக்கூடாது. நார்மலான இந்த ரைன் அந்த மாதிரி ஒரு சில ஸ்பிளாஷஸோ அது மாதிரி பட்டால் மொபைலுக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. ஸோ அந்த இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லார்ஜ் வேப்பர் சாம்பர் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட்டிங் இஷ்யூ ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கூலிங் வேப்பர் சாம்பர் கொடுத்துருக்கனால ஹீட்டிங் இஷ்யூ அந்தளவுக்கு இருக்காது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வெட்டச்சும் கொடுத்துருக்காங்க. வெட்டச் ப்ரொடெக்ஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளேல திடீர்னு தண்ணி பட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நீங்கள் டச் பண்ணாலுமே அக்யூரஸியாக இருக்கும். அந்த டச் வந்துட்டு அக்யூரேட்டாக டச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விவோ வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 1 Plus 12 இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. அதே ஆப்ஷனை தான் இப்போ இந்த இடத்துல நமக்கு விவோ வந்துட்டு அவங்களோட 30 கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபைனலாக ப்ரைசிங்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு விவோ V30 Pro வந்துட்டு ரெண்டு வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தோம்னா 8 GB RAM 256 GB ROM வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைசிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 41,999. ஹை வேரியண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 12 GB RAM 512 GB ROM வேரியண்ட் இருக்குது. இது வந்துட்டு 46,999 அவைலபிளாக இருக்குது. இதுவே நமக்கு விவோ V30 வந்துட்டு நமக்கு 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 8 GB RAM 128 GB ROM வந்துட்டு நமக்கு 33,999 கிடைக்குது. 8 GB RAM 256 GB ROM வந்துட்டு நமக்கு 35,999 அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் ஃபைனலாக 12 GB RAM 256 GB ROM வந்துட்டு நமக்கு 37,000
999 அவைலபிளா இருக்கு. கன்க்ளூஷன் பார்த்தோம்னா பிரைசிங்ல இருந்து இந்த மொபைல் ஸ்பெசிபிகேஷன் ஃபீச்சர்ஸ்ல இருந்து நிஜமா எல்லாமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. குறை சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. குறைன்னு சொல்லணும்னா 27க்கும் 29க்கும் அவங்க பண்ணாத ஒரு அப்கிரேட, இந்த அளவுக்கு அப்கிரேட 29க்கும் 30க்கும் நடுவுல இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் ஒரு குறையா 29 யூசர்ஸ்க்கு தெரியும் அப்படின்றது மட்டும்தான் ஒரு குறையா இருக்கு. அதை தவிர்த்து இந்த மொபைல் வந்துட்டு ரொம்பவே வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இந்த போட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி போட்டோ கேமரா லவர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானது. அவங்களுக்கு போட்டோ எடுக்க பிடிக்கும், நீங்கள் ஒரு 40-50,000 ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கண்ணை முடிவு இந்த மொபைலை வாங்கலாம் அப்படின்றது தான் என்னோட கன்க்ளூஷனாக இருக்கும். இதை தவிர்த்து ஃபைனலாக நான் சொல்ல வரது என்னன்னா, நீங்கள் யாராச்சும் விவோ V27 அப்படின்னா 29 சீரீஸ் மொபைல் வாங்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் 3,000-4,000 போட்டுட்டு அதை வாங்குறதுக்கு நம்ம கண்டிப்பாக நீங்கள் தட்டி வாங்குனீங்கன்னா வர்த்தாக இருக்கும் அப்படின்றதான் நான் சொல்கிறது. ஃபைனலாக இன்னொரு விஷயம், அது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், சேம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஐக்யூவில் 9 Pro இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் 12R இருக்குது, ஐக்யூ 12 50,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மூணு மொபைலை வாங்குறத விட இதை வாங்குறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, அந்த மூணு மொபைலுமே ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல். பட் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஆல்ரவுண்டர் தான், ஆனால் கேமராவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் அதே நேரத்தில் கேமராவுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மொபைல் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த மொபைலை பற்றி. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எல்லாரோட கமெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி அடுத்து எந்த மொபைலோட ரிவ்யூவை பற்றி பார்க்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் நான் உங்களை இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பைடி சைனிங் ஆஃப்.